ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிஎஃப்ஜி கேமிங். இந்த விடலாம நான் பார்க்க போறேன் அதாவது கைஸ் அதாவது இன்குபேட்டரில் சுத்த போகிறோம். எவ்வளோ டைமண்ட் சுற்றி சுத்த போகிற ஒரு 520 டைமண்ட்ஸ் தான் சுத்த போகிறோம். வச்சு தான் சுற்றி எப்படியாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சா போதும்னு நினச்சி நான் சுத்த போகிறேன் கைஸ். அதுக்கு மாதிரி நம்ம இந்த வீடியோ பார்க்குற மாதிரி அதுக்கு மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படி அந்த பில்லுக்கு நான் கொடுத்துங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோ கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கைஸ் ஓகே என்னடா பண்ணிகிட்ருக்கேன், ஆடம் கேரக்டர் வச்சு கரும்பு கலராக வச்சுட்டுருக்கேன். சரி ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ தருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஆடம் கேரக்டர் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அது இதுன்னு போயிட்டு சும்மா அப்படியே எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தேன். அதாவது எல்லாத்துலேயும் போனால் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தந்துடுவாங்க, ஃபஸ்ட் இதிலே தந்துடுவாங்க. மிச்சம் 420 ரேமி நமக்கு மிச்சம் அப்படின்னு அடுத்த மாதிரி ரேமி மிச்சம்னு பார்த்தா வச்சாங்க ஆப்பு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரியான ஆப்பு வச்சுட்டாங்க. நானும் அதை இதையும் மாற்றிட்டு ரேங்கர் மாதிரி திரும்ப போய் கிளாஸிக் மாற்றிட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பட் ஆனால் தரவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்படி தந்தாங்க மட்டும் எவ்வளோ டைமில் தந்தாங்க மட்டும் பாருங்கள். ஓகே கைஸ் வாங்க போய் ஸ்பின் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒருக்கா போய்க்கலாம். ஃபேடர் வீல் ஃபஸ்ட்டு போனோம். எடுத்தனே உள்ளே ஃபேடர் வீல் தான் போவோம். ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாருப்பா, சரி நம்ம போக வேலை எடுத்து சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணாலும் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்த கிளம்பிட்டேன். சரி ஒரு நிமிஷம் நம்ம 520 நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு தான் வாங்கணும்னு ஆசை. பட் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு டைமண்ட் பத்தாதுயா பத்தாது அந்த மாதிரி தான் கைஸ். ஓகே நான் வந்து சரி இது மட்டும் எப்போவுமே வந்து ஒரு ட்ரிக் தான் கைஸ், ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன். இந்த ட்ரிக்கை மட்டும் எப்போவுமே வந்து ஒரு இதாகவே பார்த்துக்குங்க. ட்ரிக்கு என்னடா ட்ரிக்கு அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து எப்போவுமே வந்து 150 சுத்தவே சுத்தாதீங்க. எப்போவுமே வந்து 40 தான் சுற்றுங்க. எப்போவுமே சரி நீங்கள் இங்கே பேரில் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ டைம் வந்தாலும் சரி 40 தான் சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வந்து 150 சுற்றுங்க. ஆனால் அந்த 40 சுற்றினா கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் எடுக்கும். நானும் சுற்றிக்கிட்டே இருந்தேன் கைஸ், சுற்றுற கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் நின்றான்ற கைப்பில் ஐயோ போச்சு, அவ்வளோதான் கண்டில் போய் நின்றுச்சு. விலங்கலை ஒன்றும் விலங்கலை. சரி இதுலையாவது பொறுமை எடுத்தாங்கடாண்ணா, அதையும் தர மணிக்கிறாங்க. சரி விடு அதே அந்த எல்லாம் திரும்பவும் தட்டி விட்டு போடுற கைப்பில் இன்னொரு ஸ்பின்னா 40 அப்படின்னு போட்டால் சுத்துது சுத்துது கண்ணாலே ஐயோன்னு ஆட்டாடாடா பார்த்தீங்களா. என்ன மேலேயும் கீழே நிற்கிது, ஃப்ராக்மெண்ட்ஸில் நிற்கிது, பேஜஸில் நிற்கிது, ஆனால் அந்த இதில் மட்டும் நிற்க மாட்டேங்குது ஐயா. அவ்வளோதான் கன்ன பெட்டி, அவ்வளோதான். இதில் என்ன தர போகிறாங்க, ஒரு சட்டை தர போகிறாங்க. சொக்கா அது ஒன்றுத்துக்காக சொக்காவாக இருக்குது. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். சுத்துது சுத்துது கண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிகிட்டே இருக்குது. ஓ அங்கேயா இன்னொரு பெட்டி, இந்த பெட்டியில் என்ன தர போகிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் இந்த அந்த சட்டையோட தான் லோயர். ஹா இந்த தந்துருங்கடா தந்துருங்கடா ஆடாடாடா பார்த்தீங்களா என்ன ட்ரிக்கு வேலையை காட்டுறாங்க. ஐயோ சாமி சாமி ஐயோ ஓச்சு அண்ணா. சரி போய் ஒரு கோல்ட் ரயிலில் சின்ன போட்டு இதுக்கு மேலே இருந்தால் நீ தரமாட்டாங்க சொல்லிட்டு சரி வாங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போயிட்டு கோல்ட் ரயிலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சுற்று சுற்று சுற்றுவாங்க இப்படிலாம் அப்படி இப்படி ஏதோ ஒன்றை பண்ணி ஏதாவது உணவு பண்ணி தந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுனா தலைமை பண்ணிக்கிறாங்க. கைப்புள்ள நின்றான் அஜோ ஐயோ இதுலேயும் போங்கய்யா, அதுலேயும் பெருமாடு தர மாட்டேங்கிறாங்க, பெட்டியும் தர மாட்டேங்கிறாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் தர மாட்டேங்கிறாங்க. இல்லை என்னதான் பண்ணுறது. சரி தான் போயிட்டு கோல்ட் ரயில் ஒரு ஸ்பின்னாக போட்டு வந்தா என்ன ட்ரிக்குன்னு பார்க்குறீங்க. கடைசி வரைக்கும் நிற்க மாட்டேங்குது ஐயா. போங்கயா அங்கே பாரு பேஜ் ஐயோ ஐயோ பேஜா தந்து கொள்கிறாங்களேப்பா. சரி இந்த ரெண்டு அமுத்தி பார்ப்போம். ஒன்றாம் அமுத்தினா தர மாட்டேங்கிறீங்க, ரெண்டாம் அமுத்தியாவது தர இல்லைன்னு பார்க்கலான்னு பார்த்தா தருவாங்க. எல்லாத்தையும் தருவாங்க, தந்துட்டாங்க. வேறு லெவல் கைஸ், வேறு லெவலு. ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சாச்சு, வேறு லெவலு. இது போதுமே, நமக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், எதுவுமே தேவையில்லை. வேறு லெவல்னு சொல்லலாம். சரியான ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சு. வெறித்தனம் வெறித்தனம்னா சொல்லலாம். சரி இன்னொரு தடவை ஸ்பின் பண்ணலாமனு யோசித்தேன். வேண்டாம் ஐயா கைப்புள்ள வேண்டாம் விட்டுரு, நம்ம எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேரெக்டாக வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் ப்ளண்டில். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் மண்டில் இல்லை ஃபஸ்ட்டு வரல வாங்கலான்ட்ருந்தேன். நம்மகிட்ட அவ்வளோக்கு பட்ஜெட் இல்லைப்பா, பட்ஜெட்டே இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்சது ஏதோ அந்த கடைசியை மட்டும் வாங்கி வைக்கிறேன். வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது கைஸ், செம்ம பண்டில். வேறு லெவல் இந்த பண்டில் எனக்கு ரெண்டு ஃபேவரட் பண்டிலே சொல்ல, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டில் இந்த பண்டில். ஸோ அதனால் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிறது என்னடா ஆகணும் அப்படின்னு போக பார்த்தா ஆனால் ஒரு மேட்ச்சுக்குள்ளே போகுது, அடித்து மண்டை உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரேங்கட் வர விளாண்டேன். அது ஆடம் கேரக்டர் வச்சுட்டு கைஸ், ஆடம் கேரக்டர் வச்சு ரேங்கட் விளாண்டேன். எனக்கே தெரில யாரம் கேட்டதாக வச்சனாயா அப்படின்னு. ஐயோ ஐயோ அப்படின்னு நினச்சா கடைசியாக பார்த்தா ஆடம் கேட்டதாக வச்சுருக்கீங்க, அழாக்கே போட முடியும் நினச்சிட்டு இருந்தேன். ரேங்கட் கேம் லைவில் பார்த்துருப்பீங்க, லைவ் பார்த்தீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த கேரக்டர் வச்சு விளையாண்டுருந்தேன். ஓகே கே சார், ஒரு லெவல ஷாப்பில் போய் என்ன வாங்க அப்படின்னு வாங்கலாம்னு பார்த்தேன். டெவலப் ஷாப்பில் வந்து 65% விட்டாங்க, விட்டு வழங்க வைக்கல ஒன்றும். ஓகே என்ன வாங்கலான்னு பார்த்தா ஒரு மூணு இது இன்குபேட்டர் வவுச்சர் வாங்கலான்னு வாங்கினேன். இன்குபேட்டர் வவுச்சர் வாங்கிட்டு சுற்றுனேன், அது மூணுலேயுமே ஒன்றுமே கிடைக்கல.
உங்களை ரூம் மட்டும் கூட தர மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னத்தை சுற்றினேன், அவ்வளோதாங்க கைஸ், வேறு எதையும் சுற்றலை. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வரைக்கும் இன்னொரு டைம் இன்னும் 60 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 இங்க் ஒரு டைமண்ட் வச்சு வாங்கி போட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு 2 ஃப்ராக்மெண்ட் இருந்துச்சுன்னா, மேஜிக் ஃப்ராக்மெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மேஜிக் குப் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணால் கலங்கம்மா ஒன்றும் பண்ண பண்ணிக்கிறேன் ஐயா ஐயோ ஐயோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, 100 டைம் முடிஞ்சு அடுத்து என்ன வாங்குறான்னு பார்த்தா, அடுத்து ஒரு 20% வந்ததுன்னா வாங்கியிருக்கலாம். பட் நான் இங்கே 8% கொண்டு விட்டேன். எப்பா 8% விட்டாங்க, அடுத்து ஒரு 8% விடுவாங்க, 85% ஆஃபர் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இவங்க இப்படியே நம்மளை போண்டி ஆக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த அமௌண்ட் மட்டும் தான் வாங்கலான்னு பார்த்தா 107 டைமண்ட், நம்ம மட்டும் அவ்வளோ பட்ஜெட்டும் இல்லை. சரி உட்ரா கைப்புலன்னு சொல்லிட்டு விட்டேங்க. பாய்.